ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்றும் சேர்த்து மாமேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவரவர்களே, அறிவில் சிறந்த ஆசிரியர்களே, என்னுடன் பிறவாத சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு மனிதனே எப்போற்றுவோம். மக்கள் என்றவர்கள் பிறப்பினால் அனைவருக்கும் சமம். மற்றவர்கள் மீது உயர்வு தாழ்வுகள் இல்லாமல் அனைவரின் மீதும் அன்பு செலுத்துபவனே உண்மையான மனிதனாவான். மனிதனே என்றால் என்ன? உலகில் வாழும் முகம் தெரியாத நபர்கள் நம்மை பார்த்து சிரிப்பது கூட மனிதநேயம்தான். மனிதநேயம் என்பது சக மனிதர்களின் மீது பாசம், கருணை, இரக்கம் காட்டுவது போன்றதாகும். மனிதர்கள் என்றாலே பிரச்சனைகள் இருப்பது இயல்புதான். அந்த பிரச்சனைகளை பார்த்து அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யலாம். பசியால் வாடுபவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம். தாகத்தால் தவிப்பவர்களுக்கு நீர் கொடுக்கலாம். இது போன்ற மனிதநேயமிக்க செயல்களை செய்தால் மனிதர்க்கு ஒற்றுமையிலே அதிகரிக்கும். சுயநலம் இல்லாமல் பிற நலத்தை காக்க வேண்டும் என்பதில் நம் தமிழர்கள் முன்னோடியாக விளங்கியவர்கள். மனிதநேயத்திற்கு மிகவும் எடுத்துக்காட்டாக விளங்கிய நூல் திருக்குறள். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையா என்போம் உரிய பிறர்க்கு என்றார் திருவள்ளுவர். அன்பு என்பது கடுகளவும் இல்லாத கல்மனதினர் தம் பொருட்கள் எல்லாவற்றையும் தமக்கு பயன்படுத்திக் கொள்ள முற்படுவர். மேலும் மனுநீதி சோழர் ஒரு பசுவின் கன்றிற்காக தன் மகனையே தண்டித்தவன். சிபி சக்கரவர்த்தி புறாவிற்காக தன் உடலையே தானம் செய்ததும் பாரி மன்னன் முல்லைக்காக தேர் கொடுத்ததையும் தேக மன்னன் மயிலிற்காக போர்வையளித்ததையும் வரலாற்றில் மாறாமல் இருந்து வந்த நம் தமிழரின் மனிதநேயம் அல்லவா? முன்பெல்லாம் பிறந்த நாள் விழா என்றால் தன் குடும்ப உறுப்பினர்களுடனே கொண்டாடுவதையே விரும்புவார்கள். இப்பொழுதெல்லாம் அந்த நிலை மாறி ஆதரவற்ற வீதிகளில் இருக்கும் குழந்தைகளுடனே கொண்டாடுவதையே பெரும்பாலானவர்கள் விரும்புகிறார்கள். அந்த அளவிற்கு மனிதநேயமானது மாற்றம் அடைந்துள்ளது. மனிதநேயம் இயல்பாக உள்ள மனிதர்கள் இதயத்தால் யோசித்து புத்தியினால் அதை உணரவும் செய்வார்கள். அடுத்தவர்களுடைய குடும்பத்தை மாசில்லாத மனதோடு பார்ப்பது கூட மனிதநேயம்தான். இது போன்ற மனிதநேயத்திற்கு இணையான பொருளோ செல்வமோ இந்த உலகில் வேறு